தனியா போட்டுக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் 1 டீஸ்பூன். வெந்தயம் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், எல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம், கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் இது மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். எல்லாம் எண்ணெயில் நல்லா முட்டியை தனியாக வறுத்து எடுத்து வச்சாச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சோம்பு
நல்லா எண்ணெயிலே வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி கொட்டிக்கலாம். பெரிய சைஸ் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முட்டையை போட்டு